கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி களப்பிரர் ஆட்சியின் இறுதி பகுதியில் சிவபெருமானது திருவருளால் மூர்த்தி நாயனார் பாண்டி நன்னாட்டை மும்மையால் அரசாண்டார். அவரால் புறக்கப்பெற்ற சைவ தமிழ்ச்சங்க புலவர்களும் பழைய தமிழ்ச்சங்கத்தில் இருந்த நக்கீரர், கபிலர், பரணர் முதலிய பெயர்களை பூண்டிருந்தனர். இவர்களையே நம்பியாரூரரும் பொய்யடிமையில்லாத புலவர் என அருளி செய்தார். அதனால் இவர்கள் நாயன்மார் எனப்பட்டனர். இவர்கள் அருளி செய்த பிரபந்தங்களை நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறையுட்கோத்தார். இச்சங்கத்தில் இருந்த நக்கீரரே சிவபெருமான் அருளி செய்த கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாட்டிற்கு குற்றம் கூறி வாதாடி பின் திருந்தி தாம் செய்த பிழைக்கு இறங்கி சிவபெருமான் மேல் பல பிரபந்தங்களை அருளி செய்து உய்தி பெற்றார். திருக்காலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவர் திருக்கணநாதேச்சரரும் இறைவி ஞான பூங்கோதையும் இவர்தம் ஆன்மார்த்த மூர்த்திகள். திருக்காலத்தி தென் கயிலையாய் விளங்குதலால் கயிலைக்கு ஒரு வெண்பாவும் காலத்திக்கு ஒரு வெண்பாவுமாக மாறி மாறி வர 100 வெண்பாக்களால் ஆகிய அந்தாதி பிரபந்தத்தை அருளி செய்தார். இவ்வரலாற்றை திருவிளையாடல் புராணம், சீகாலத்தி புராணம் முதலிய இலக்கியங்களிலும் காணலாம். நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாடல் 1. சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா, நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா, வியன் கயிலை மேலிருந்த பெண்பாகற்கேற்றினேன் பெற்று. இதன் பொருள் சொல் தூய்மையுடைய திரியாகவும் பொருள் நெய்யாகவும் என் நாக்கு நல்ல அகலாகவும் கொண்டு சொல்லுதற்கருமையான வெண்பா என்னும் விளக்கை பெருமையுடைய கயிலை மலைமேல் எழுந்தருளியிருக்கும் உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டுள்ள சிவபெருமானுக்கு ஏற்றினேன் என்கின்றார்.